சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் கனப்படுத்தி வழிநடத்துவாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். ரோமர் 11:36 நான் வாசிக்கிறேன். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பாருங்க, சகலமும் அவராலும். நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதோ, நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கிறதோ, நம்முடைய ஜீவிதத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ, அதெல்லாம் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. இந்த வியாதி எனக்கு எதுக்கு? இந்த பாடு எனக்கு எதுக்கு? இந்த கடன் பிரச்சனை எனக்கு எதுக்கு? இந்த போராட்டம் எனக்கு எதுக்கு? சகலமும் அவராலும், வசனம் அப்படிதான் சொல்லுது, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. ஏன் அவரால, அவருக்காக? ஏன் அவருக்காக இந்த பாடு? ஏன் அவரால் இந்த பாடு? ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னா, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாகும்படிக்காக, அவருக்கே மகிமை கொண்டு வரும்படிக்காக, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் ஒரு மனுஷன் வியாதியா இருக்கிறார். பிறக்கும் போதே அவன் அப்படி பிறந்துட்டான். இப்படி பிறந்திருப்பதற்கு இவன் யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இது யார் செய்த பாவம் அல்ல, அல்ல என்னுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக உண்டாக்கப்பட்ட வியாதி என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சில பாடு, சில பிரச்சனை, சில போராட்டம், சில உபத்திரவம், சில கண்ணீர், சில கலக்கம், சில நிந்தை, சில அவமானம் எதுக்கு வைக்கிறார், எதுக்கு அனுமதிக்கிறார்னா, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம்பா, இந்த பாடு உங்க நாமத்தின் மகிமைக்காக எனக்கு அனுமதித்திருக்கிறீர், இந்த உபத்திரம் உங்க நாமத்தின் மகிமைக்காக எனக்கு கொடுத்திருக்கிறீர், இந்த பாடுகளும் இந்த நிந்தைகள் அவமானங்களும் உங்க நாமத்தின் மகிமைக்காக எனக்கு கொடுத்திருக்கிறீர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, இந்த பாடுகளை, இந்த வேதனைகளை, இந்த பிரச்சனைகளை சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த உபத்திரவத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த நிந்தைக்காக ஸ்தோத்திரம், இந்த அவமானத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த கடன் பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம், இந்த வியாதிக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த போராட்டங்களுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக. ஓ ராதா ரி மாலா சாந்தாரா, உங்க நாமத்தின் மகிமைக்காக இதை நீர் அனுமதித்திருக்கிறேன், இதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதித்து இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை காண கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிரச்சனை இருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த பாடுகள் இருக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவர் விடுதலை, ஜெயம், அற்புதம் உங்க நாமத்தின் மகிமைக்காக கர்த்தனை செய்வீராக. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.